ஃபோர்த்து சம்ல பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்ற வரவளையிலிருந்து வளைவரையிலிருந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 3 × x − 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5 என்ற வளைவரையை காணும் படிநிலைகளை எழுதுக. ஸோ இந்த வளைவரைக்கான படிநிலை நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல பார்த்தீங்கன்னா இங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நமக்கு என்னது ஸ்டெப் 1, அதாவது y ஈக்குவல் டு f ஆஃப் x மைனஸ் c. ஸோ இந்த ஃபார்மேட்ல நமக்கு இங்க இருக்கா x மைனஸ் 1. ஸோ அப்ப வளைவரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலப்பக்கம் நகரும். அதாவது ஒரு வளைவரை வந்து இப்படிதான் இருக்கும், அதாவது இதுக்குரிய டயக்ராம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அத படிநிலை அதாவது ஸ்டெப் 1 எழுதுறோம். சோ வளைவரை வலப்பக்கம் நகரும், அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்ற வளைவரையிலிருந்து கொடுத்துருக்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 56ல. ஸோ விளக்க எடுத்துக்காட்டு 1.10ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு என்னது இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்குரிய வளைவரை. அதாவது எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற வளைவரை இப்படி இருக்குது. இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஒய் ஈக்குவல் டு 3 × x − 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5 இதோடைய வளைவரை எப்படி மாறும் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஸ்டெப் 1 வந்து வளைவரை வலப்பக்கம் நகரும். ஸோ வலப்பக்கம்ங்கிறது நமக்கு இந்த சைடு உள்ளதுதான் நமக்கு என்னது வலப்பக்கம். ஸோ இந்த வலப்பக்கம் வந்து ஒரு அலகு என்ன செய்யும் நகரும். அப்படியே இந்த வளைவரை வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது 0 வச்சுக்கோங்க, இங்க 1, இது 2, இது 3. ஸோ ஓரளவு இங்கிருந்து அப்படியே இங்க நகரும். இப்படி வரும் இந்த வளைவரை. ஸோ 0ல இருந்தது ஓரலகு என்ன செய்யும் வலப்பக்கம் நகருது. செகண்ட் பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க, பிளஸ் 5 ஆட் பண்ணிருக்காங்க. சோ பிளஸ் 5ங்கிறது நமக்கு இதுதான் ஸ்டெப் 2. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் டி, இந்த பிளஸ் டி தான் நமக்கு என்னது பிளஸ் 5. ஸோ இப்படி ஆட் பண்ணதால நமக்கு என்ன இருக்கு, மேல் நோக்கி நகர்கிறது வளைவரை. ஸோ அப்ப ஸ்டெப் 2 வந்து வளைவரை மேல் நோக்கி நகரும். அப்போ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து 1, 2, 3, −1, −2, −3, −1, −2. ஸோ மேல் நோக்கினா ஓரலகு இப்படி மேல. அப்போ இந்த ஊதா கலர்ல இருக்கா, ஸோ இது வந்து ஓரலகு மேல இங்க வந்துடும், அந்த ஹைட்டுக்கு போயிடும் நமக்கு. இதை அப்படியே நம்ம தூக்கி வச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி. இப்படி வந்துடும். இதுதான் வந்து நமக்கு என்னது ஸ்டெப் 2.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீ, அதாவது இந்த முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, த்ரீயால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டெப் த்ரீல இப்போ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, ஸோ இதை விட்டுருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா மிகை மாறிலியால் ஒரு சார்பினை பெருக்குவதால், ஸோ த்ரீயால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது த்ரீங்கிறது நமக்கு பிளஸ் ஸோ மிகை மாறிலி, அதுதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. மிகை மாறிலியால் ஒரு சார்பினை பெருக்குவதால் த்ரீயால என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இன்ட்டு பண்ணியிருக்காங்க. வரைபடமானது விரிதல் அல்லது சுருங்குதல் அடைகிறது. ஸோ மிகை மாறிலியால பண்ணும் பொழுது அதுவும் மல்டிப்ளை பண்ணும் போதுதான், ஸோ இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணும்போது வலப்பக்கம் நகர்கிறது, இங்க நம்ம பிளஸ் பண்ணும்போது மேல் நோக்கி நகர்கிறது. இங்க பாத்தீங்கன்னா பெருக்குவதால் விரிதல் சுருங்குதல் நடைபெறுகிறது. இப்ப இந்த விரிதல் சுருங்குதல்ல எது நமக்கு இங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க மிகை மாறிலி ஒன்றை விட பெரியதாக இருப்பின். ஸோ இப்ப இங்க மிகை மாறிலிங்கிறது த்ரீ, இது வந்து நமக்கு ஒன்றை விட என்ன அர்த்தம், பெருசுதான். ஸோ ஒன்றை விட பெரியதாக இருப்பின் வரைபடம் எக்ஸ் அச்சில் இருந்து விலகி செல்லும். ஸோ நல்லா பாருங்க, மிகை மாறிலி வந்து ஒன்றை விட பெரிதாக இருப்பதால் விலகி செல்லுது, அதாவது சுருங்குகிறது. ஸோ அப்ப இந்த டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிக்கை இதுதான் எக்ஸ் அச்சு, எக்ஸ் அச்சிலிருந்து விலகி செல்லுது. அப்போ இவ்வளோ நெருக்கமா இருக்குதா இது, ஸோ இந்த நெருக்கமா இருக்குது என்ன செய்யுது, விலகி செல்லுதுன்னா ஒய் அச்சை நோக்கி செல்லுது. அதாவது இப்படி இருக்கிற வளைவரை அப்படியே நமக்கு நெருங்கி போகும், அதாவது இந்த ஒயிட் கலர் வந்து அப்படியே நமக்கு என்னது, இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே விலகி ஒய்யச்சை நோக்கி செல்லும். அதாவது இவங்க டயக்ராம் கேட்கல, அந்த படிநிலையை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய மூணு ஸ்டெப் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து. ஸோ வரைஞ்சி பார்க்கறது மூலியமா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா புரியும். ஸ்டெப் த்ரீ வந்து என்னது, ஸோ வளைவரை எக்ஸ் அச்சில் இருந்து விலகி செல்லும். எந்த வளைவரை, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற வளைவரை. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இந்த மாதிரி இருந்ததா, இது வந்து ஸ்டெப் த்ரீ படி என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ் அச்சில் எக்ஸ் அச்சுக்கு இது பக்கமா இருக்கு, இதுல இருந்து விலகி செல்லும், இங்கிட்டு ஒய்ய நோக்கி இப்படி நெருக்கமா வந்துடும். எப்போ அப்படின்னா மிகை மாறிலியால மல்டிப்ளை பண்ணும் பொழுது, அதுவும் ஒன்றை விட பெரிதாக இருக்கும் பொழுது. ஸோ இதுதான் இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டெப் த்ரீ மட்டும் எழுதுனா போதும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து அதை வரைபடமாக்குது அப்படின்னா, இதுதான் நமக்கு என்னது அதுக்குரிய வரைபடம்.